வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட்டு. இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ சாட்டர்டே என்னென்னு தெரியும், லிஸ்ட்டு போடு. சாட்டர்டே இன்றைக்கி லிஸ்ட்டு போடல. நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் ஐகானிக் சூப்பர் ஹீரோ வெப்பன்ஸ். ஸோ சூப்பர் ஹீரோ வெப்பன்ஸ் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன? அதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒன்லி சூப்பர் ஹீரோஸ் தான் போட போகிறோம். அடுத்த வாட்டி வந்துட்டு நம்ம சூப்பர் வில்லன் வெப்பனை பார்த்து போடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேரை நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயன் மேன், கிரீன் லேண்டன். ஸோ இவங்களாம் வந்து ஆக்சுவலாக அவங்களோட வெப்பனால் தான் அவங்களுக்கு அந்த பேரே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அயன் மேன் அந்த சூட்டால் தான் வந்து நம்ம டோனி ஸ்டாக் அயன் மேன் பேர் கிடைக்கும். அதே மாதிரி கிரீன் லேண்டன் அந்த ரிங்கால் தான் கிரீன் நம்ம ஹால் ஜார்டனுக்கு அந்த மாதிரி பேர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க மொத்தமாக அந்த வெப்பன்லேயே ரிலே ஆகியிருக்காங்க. ஸோ அந்த வெப்பனையே நம்பி இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த வெப்பன்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். வெப்பனோட அடிஷ்னல், அதாவது அடிஷ்னல் சோர்ஸாக யூஸ் பண்ணுறவங்களை மட்டும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் தனியாக ஒரு வெப்பன் லிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த வெப்பன் லிஸ்ட்டு ஒன்றா சிங்க் ஆகுதான் பார்ப்போம். ஸோ நம்பர் ஃபைவ்ல இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு. ஸோ அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டுன்னு சொன்னாலே நிறைய பேர் இருக்குது. அந்த அவெஞ்சர்ஸ் குரூப் தான் ஞாபகம் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தனி ஐடென்டிட்டி. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்காவோட ஃபைட் ஸ்டைலில் வந்து இந்த ஷீல்டு வந்து அப்படியே ரொம்பவே ரெகுலராக இன்க்ளூட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி அந்த ஷீல்டை தூக்கி போடுறதுனால எப்படி தூக்கி போட்டாலும் ஃப்ரிஸ்பி மாதிரி அவரோட கைக்கு அது திரும்பி வரும். ஸோ இந்த ஷீல்டு எதில் செஞ்சுருக்காங்க நல்லாவே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வைப்ரேனியம், அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டோடைப் அடமேண்டியம் அலாய். ஸோ இந்த ஷீல்டு வந்து ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கு. ஸோ நம்ம தோரோட ஹேமர்லேருந்து வர அந்த ஐடியா கூட வந்து அசால்ட்டாக தாங்கிக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஃபைவ்ல இருக்கிறது எந்த தப்புமே இல்லை. ஸோ நம்ம ஃபோரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்வாமேனோட ட்ரைடன் ஆஃப் நெப்டியூன். ஸோ அக்வாமேனோட ட்ரைடன்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம தோரோட மியால்னியர் மந்தம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுற்றி கடல் இல்லைனா சுற்றி தண்ணி இருக்க ஏரியாவிலேருந்து இதை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா திருப்பி நம்ம அக்வாமேன் கைக்கு திருப்பி வந்துடும். ஸோ பிகாஸ் ஆஃப் த மாய்ஸ்சர் டெக்னாலஜி அது என்னன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு எசன்ஸ் ஆஃப் நெப்டியூனை மொத்தமாக அடக்கி வச்சுருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக லைட்னிங்கை கால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏழு கடலையும் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு இந்த ட்ரைடன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைடன் யார் வச்சுக்குவாங்களோ அவங்க தான் ராஜா ஏழு கடலுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா கடலில் இருக்க எல்லா க்ரீச்சர்ஸையும் கிட்ட சோனார் வழியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான மோஸ்ட் ஐகானிக் வெப்பன் இந்த அக்வாமேனோட ட்ரைடன் தான். ஸோ நம்ம த்ரீயில் இருக்க வெப்பன் ஆக்சுவலாக நிறைய இப்போ கெஸ் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன், நம்ம உள்வெரினோட கிளாஸ். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் அவர்கிட்டே அந்த கிளாஸ் போனில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடமேண்டியம் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் அடமேண்டியம் இன்ஃபியூஸ் பண்ணப்புறம் இது வந்துட்டு ஃபுல் அடமேண்டியம் கிளாவே மாறிடும். ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான வெப்பன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடமேண்டியம் வந்து நியர்லி இன்டிஸ்ட்ரக்டபிள், அதாவது இதை யாராலுமே அழிக்க முடியாத ஒரு அலாய் அது. ஸோ அதனால் வந்துட்டு அவர் ஈஸியாக எல்லாத்தையும் வந்து கிழிச்சு தள்ளிட்டு அடிச்சுன்னு வரைக்கும் போயிட்டே இருக்க முடியும். ஸோ யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கை தனியாக கால் தனியாக வெட்டி போட்ட அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான வெப்பன் இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால ஸோ மெட்டல் எல்லாத்தையும் வந்து அசட்டாக கிழிச்சு தள்ளிடும். ஸோ இது ரொம்ப ஐகானிக் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சின்ன வயசுலாம் ஆப்வியஸாக அந்த மாதிரி கையில் மூணு பென்சிலை வச்சுக்கிட்டு ஐ எம் வூல்வரின்னு சொல்லி கற்றுருப்பீங்க. ஸோ எல்லோரும் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்களா மறக்காமக்கில கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே லைக் ஒரு நம்மளுக்கு ஒரு பவர் கொடுக்கும், நம்மளுக்கு அதோட ஃபீலிங்கை கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இது வந்து மோஸ்ட் ஐகானிக்காக இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ நம்பர் டூ அண்ட் நம்பர் ஒன் வந்து ஆக்சுவலாக டிபேட்டபிள் டாபிக் தான். ஸோ நம்பர் டூவில் நான் யாரை போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேனோட பேட்டராங். ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் மோஸ்ட் ஐகானிக் வெப்பன் பேட்மேனோட பேட்டராங் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப கூலான வெப்பன் அது. ஸோ மற்ற வெப்பனை மாதிரி ரொம்பவே போராக இல்லாமல் இது வந்து ரொம்ப கூலாக இருக்கும் பேட் ஷேப்டு. ஸோ நம்ம பேட்மேன் வந்து அதில் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு. ரிமோட் பேட்டராங்லாம் இருக்குது, கேஸ் பேட்டராங், ஸ்மோக் பேட்டராங். ஸோ இந்த மாதிரி பேட்மேனோட ப்ரைமரி வெப்பனாக நம்ம பேட்டராங் தான் இருக்குது. ஸோ என்கிட்ட கூட ஒரு பேட்டராங் இருக்குது, நான் அந்த பிக்கை நான் போகிறேன். ஸோ இந்த ஆக்டில் ஒரு பேட்மேன் ஆக்கம் ஆர்ஜின் கேம் வரும்போது கொடுத்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கூலஸ்ட் கலெக்டபிள் நான் வச்சுருக்கிறது தான். ஸோ ஒன் ஆஃப் த கூலஸ்ட் வெப்பன் பேட்மேன் சொன்னால் நிறைய பேருக்கு அந்த பேட்டராங் தான் ஞாபகம். ஸோ மூவிஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் வந்து இந்த பேட்டராங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூலஸ்ட் அந்த சிம்பிளாக இருக்கட்டும், பேட்மேனோட சிம்பிள் அந்த வெப்பனில் இன்ஃபியூஸ்டாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வெப்பனாக அந்த பேட்டராங் இருக்கும். ஸோ நம்பர் ஒனில் இருக்குது ஆக்சுவலாக அது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நம்ம வெப்பன் சூப்பர் ஹீரோ வெப்பன் சொன்னால் நிறைய பேருக்கு இதுதான் ஞாபகம் வரும், நம்ம தோரோட ஹேமர். ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிறதுலே என்னப்போ நான் சொன்ன அந்த டாப் ஃபைவ்லேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் பார்த்தீங்கன்னா இந்த தோரோட ஹேமர் தான். ஸோ இது வந்து டைரெக்டாக லைட்னிங்கை வந்துட்டு லைக் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம தோரோட மொத்த எனர்ஜியும் இந்த வெப்பனில் வந்து இன்ஃபியூஸ் பண்ண முடியும்.
அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மூவிலேயே சொன்ன மாதிரி இந்த வெப்பனை லைக் தூக்கி எறிகிற மூலம் தன்னைத்தானே வந்து இழுத்துப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் பறக்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து லைட் ஸ்பீட் அளவுக்கு வந்து அவருக்கு ட்ராவல் பண்ணும். இதை விட மோஸ்ட் கூல் திங், அதாவது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கடைக்கோடி எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் தன்னோட கையை நீட்டினா தன்னோட கைக்கு அவரோட வெப்பன் வரும். ஸோ மோஸ்ட் லாயல் வெப்பன் சொல்லலாம். வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலான ஒரு மெட்டல், அதுலேருந்து செய்யப்பட்ட ஒரு வெப்பன், ஒன்லி வேர்த்தியானவங்க மட்டும்தான் இதை வந்து தூக்க முடியும். ஸோ சொல்லப்போனால் நம்ம தூரத்தவர வேறு யாராலும் தூக்க முடியாது, பட் நிறைய பேர் தூக்கியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங், மோஸ்ட் லாயல் வெப்பன் சொல்லலாம். தனக்குன்னு ஒரு மூளை இருக்கிற மாதிரி ஒருக்க ஒரு வெப்பன். ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங், எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மலையை கூட இது வந்து ஆக்சுவலாக வந்து அடிச்சு நொறுக்கமா, அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான வெப்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்பன் லிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப் ஃபன் கைஸ், வரட்டா.